தொடர்வது விரைவுச் செய்திகள். சேலம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் முழு ஊரடங்கு அமலாக்கம், தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சை, ஆக்ஸிஜன் விநியோகம் மற்றும் தொற்று பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, கொரோனா தொற்று பரவலை குறைக்கவும் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயரிய தரமான சிகிச்சை அளிக்கவும் தகுதியுடைய அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்துவது ஆகிய மூன்று நிலைகளில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் மாநகராட்சி பகுதி, நகர்பகுதி, நகராட்சி, ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் ஏறத்தாழ 500 வாகனங்கள் மூலம் காய்கறிகள் வீடு வீடாக சேர்க்கக்கூடிய பணி தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அனிஷ் சேகர் தலைமையில் ஆணையாளர் விசாகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பணியினை அமைச்சர் மூர்த்தி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கொரோனா தாக்கத்தினால் கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் நகர்ப்புறங்களுக்கு வராமல் அங்கேயே அவர்களின் தேவைகளுக்கேற்ப சிறந்த மருத்துவ வசதி செய்யக்கூடிய பணியும் முனைப்போடு செய்யப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா முன்களப் பணியாளர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாமினை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், தற்போதைய நிலையில் அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் இணைப்புடன் கூடிய படுக்கை வசதி சற்று குறைவாகவே உள்ளதாக குறிப்பிட்டார். அதை அதிகரிக்க ஈரோடு அரசு மருத்துவமனையில் 131 ஆக்ஸிஜன் இணைப்பு படுக்கை 250 என உயர்த்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஜூன் மாதம் 20 தேதிக்குள் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 1550 படுக்கைகள் சிகிச்சைக்கு தயார் நிலையில் இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த அனைத்து துறை அலுவலர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்ற கொரோனா தடுப்பு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மாவட்டத்தில் இதுவரை 454,830 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அதில் தொற்று பாதித்த 15,651 பேர்களில் 12,677 பேர் சிகிச்சை முடித்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் கூறினார். இதுவரை மாவட்டத்தில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க படுக்கை வசதியோ மற்றும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையோ ஏற்படவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேவையில்லாத காரணங்களுக்காக வெளியில் சுற்றித் திரியும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நகரின் முக்கிய சாலைகளில் தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை நகர்பகுதிகளில் காவல்துறையினர் மேற்கொண்டு வரும் வாகன தணிக்கை பணிகளை ஆய்வு செய்து ஊரடங்கு காலகட்டத்தில் எவ்வாறு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுரை வழங்கினார். வெளி மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் உரிய அனுமதி சீட்டு இருந்தால் மட்டுமே மாவட்டத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார். பூவிருந்தவல்லி நகராட்சியில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமடைந்துள்ளது. ஒலிபெருக்கி மூலம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது குறித்து பூந்தவல்லி நகராட்சிக்குட்பட்ட குடியிருப்போர் நலச்சங்கம், வியாபாரிகள் நலச்சங்கம் மக்களுக்கு வாகனங்களில் ஒலிபெருக்கி மூலமும் வாட்ஸ்அப் செயலியின் மூலமும் அறிவுறுத்தி வருகிறது. பொதுமக்கள் ஆர்வத்துடன் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல்லில் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஓட்டுநர், நடத்துனர் குடும்பத்தினர் 500 பேருக்கு கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் திண்டுக்கல் அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள 1 முதல் 3 பணிமனை மற்றும் நத்தம், ஒட்டன்சத்திரம், வேடச்சந்தூர், பழனி, வத்தலகுண்டு ஆகிய பணிமனையில் பணிபுரிகின்ற ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் தலைமை அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற அலுவலர்கள், அவர்களது குடும்பத்தார் ஆகியோருக்கு இன்று முதல் தவணை தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்றது. இதில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் மற்றும் அவர்கள் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தடுப்பூசி போட்டு பயனடைந்து வருகின்றனர். திருச்சி, கரூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் போலியான சித்த ஆயுர்வேத மருந்துகள் விற்கப்படுவதாக புகார் வந்துள்ளதால் அத்தகைய மருந்துகளை விற்பவர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் காமராஜ் எச்சரித்துள்ளார்.
அவர் விடுத்துள்ள அறிக்கையில் உரிய உரிமம் பெற்றுதான் கடைக்காரர்கள் மருந்துகளை விற்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மருந்து தயாரிப்பு அனுமதிகள், மூலப்பொருட்கள் விவரம், மருந்தின் விலை, தயாரிப்பு தேதி உள்ளிட்ட விவரங்கள் மருந்து பெட்டகத்தின் மீது இடம்பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.